இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். டிசம்பர் 20 வரை நடைபெறும் கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை அறிமுகப்படுத்த வாய்ப்பு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் பெருமிதம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது போல இசையிலும் தமிழ் இருக்க வேண்டும். முத்தமிழ் பேரவையின் பொன்விழா ஆண்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நிர்வாகம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக 75 தொகுதிகளுக்கு ஒரு மாநிலம் என தமிழகத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும். இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கருத்து. குறிப்பாக தென் மாவட்டங்களிலே கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு இவைகள் பெருக வேண்டும். நீண்ட காலமாக தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து பீகார் போன்ற மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு புதிய மாநிலங்கள் உருவானதோ, எப்படி புதிய மாவட்டங்களை உருவாக்குகிறோமோ, வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்திலே கொண்டு நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே தமிழகத்தை, தென் மாநிலத்தை உருவாக்க வேண்டும். பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலை பாஜக ஆதரிக்கிறது. சிவகாசியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பேச்சு. 28% அதிகாரிகளால் விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வரியை 18% மாற்றியது தமிழக பாரதிய ஜனதா கட்சி. 18% ஆச்சு, மறுபடியும் தொழில் காப்பாற்றப்பட்டது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் விலகல். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் விலகினார். சென்னையில் வாக்காளர் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாஜக நிர்வாகி மீது தாக்குதல். வாகனத்தையும் சூறையாடி திமுகவினர் அடாவடி. சென்னை பனங்கல் பார்க் பகுதியில் நடைபெறும் மெட்ரோ ரயில் 2 கட்ட பணிகள் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம். அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்களையும் ஆய்வு செய்ய அதிகாரிகள் நியமனம். பள்ளி கல்வித்துறை தகவல். சபரிமலையில் கடந்த 9 சுமார் 900,000 பக்தர்கள் வழிபாடு. உண்டியல் காணிக்கை 41 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 12 நாளாக வனத்துறையினர் தடை. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் மசூதியை ஆய்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து வெடித்த கலவரம். பாதுகாப்பு படையினர் குவிப்பு. இங்கிலாந்தை பர்த் புயல் தாக்கியதன் எதிரொலியாக நீர்நிலைகளில் கரை புரண்டு ஓடும் தண்ணீர். கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் உள்ள குடிசை வீடுகளில் பயங்கர தீ விபத்து. போராடி தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல். 29 பேர் பலி, ஏராளமானோர் காயம். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. 2 புயலாக மாறி இலங்கையை நோக்கி நகர வாய்ப்பு உள்ளதாக தகவல்.
தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கும் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுப்பு. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ரம்ரஷ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ்.